ஹைதராபாத் அணியுடன் அடைந்த தோல்வியை ஜீரணிக்க கடினமாக இருக்கிறது என்று கொல்கத்தா அணியின் கேப்டன் தினேஷ் கார்த்திக் கூறினார். கடந்த 1.5 மாதமாக நடந்த IPL T20 கிரிக்கெட் திருவிழா நாளை நிறைவு பெறுகிறது. இதற்கு முன் 8 அணிகள் பங்கேற்ற இந்த தொடரில் 56 லீக் போட்டிகள் நடந்தன. இதில் பிளே ஆஃப் சுற்றுக்கு ஹைதராபாத், சென்னை, கொல்கத்தா, ராஜஸ்தான் அணிகள் முன்னேறின. முதலாவது தகுதி சுற்றில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை வீழ்த்தி இறுதி போட்டிக்குள் நுழைந்தது. இந்நிலையில் முதலாவது தகுதி சுற்றில் தோல்வியடைந்த ஹைதராபாத்தும் வெளியேற்றுதல் சுற்றில் வெற்றி கண்ட கொல்கத்தா அணியும் இறுதி போட்டிக்கான 2வது தகுதி சுற்றில் நேற்று மோதின. கொல்கத்தா கேப்டன் தினேஷ் கார்த்திக் டாஸ் வென்று ஃபீல்டிங்கை தேர்வு செய்தார். அதன்படி ஹைதராபாத் அணி முதலில் பேட்டிங் செய்தது. 20 ஓவர் முடிவில் அந்த அணி 7 விக்கெட் இழப்புக்கு 174 ரன்கள் எடுத்தது. ரஷித் கான், சஹா தலா 34 ரன்கள் எடுத்தனர். பின்னர் களம் இறங்கிய கொல்கத்தா அணியால் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்புக்கு 160 ரன்களை மட்டுமே சேர்க்க முடிந்தது. இதனால் இந்த அணி தோல்வியை அடைந்தது. ஹைதராபாத் சார்பில் ரஷித் கான் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். ஆட்டநாயகன் விருது அவருக்கு வழங்கப்பட்டது. இந்த வெற்றியின் மூலம் இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது ஹைதராபாத் அணி. இதையடுத்து நாளை நடைபெறும் இறுதி போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை அந்த அணி எதிர்கொள்கிறது. தோல்விக்கு பின் பேசிய கொல்கத்தா அணியின் கேப்டன் தினேஷ் கார்த்திக், இந்த தோல்வியை ஜீரணிக்க கடினமாக இருக்கிறது. நாங்கள் தொடர் முழுவதும் சிறப்பாகவே விளையாடினோம். இந்த போட்டியில் தோற்றது சிறப்பானதாக இல்லை. சேசிங்கை தொடங்கும் போது போட்டி எங்கள் பக்கமே இருந்தது. ஆனால் சில மோசமான ஷாட்களும் ஒரு ரன் அவுட்டும் எங்களிடம் இருந்து போட்டியை மாற்றிவிட்டது. நான், நிதீஷ், ராபின் உத்தப்பா ஆகியோர் நன்றாக ஆடி ஆட்டத்தை முடித்திருக்க வேண்டும். ஆனால் எனது தவறின் மூலம் வெற்றியை நோக்கி செல்ல முடியவில்லை. கிறிஸ் லின் சிறப்பாக ஆடினார். இந்த தொடரில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடந்துள்ளன. இளம் வீரர்கள் தங்கள் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது அணிக்கு சிறப்பாக அமையும் என்றார் தினேஷ் கார்த்திக். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.